ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேனில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிக நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து 15 to 20 பாதாம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 10 to 15 முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 4 செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு முந்திரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பாதாம் மட்டும் ஒரு 4 செகண்ட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சதுனால சீக்கிரமாக ஆறிடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலையோட தோல் மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி கை வச்சு செஞ்சு எடுத்துக்கலாங்க. தோலோடு சேர்த்து அரைக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டே இல்லைங்களா. இது வந்து ஒன்று ரெண்டு இடையில இருந்துச்சு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததில் பாதாம் முந்திரி ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணுங்க. உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இதில் ரெண்டு ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட் அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க, கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோ இல்லைங்களா, அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து வெள்ளை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக மிக்ஸ் ஆயிடும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஏலக்காய் உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய் சேர்க்காமல் கூட இந்த மாதிரி லட்டு பத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா லட்டுமே பிடிச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் இல்லைங்களா. வேர்க்கடலை பாதாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.